பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம், பாபா ஓர் கருணாலயம், பாதம்தான் கமலாலயம். சாயப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சாயப்பா மேல் நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாயப்பா நிறைவேற்றுவார். நல்லதையே நினைப்போம், நல்லதே நடக்கும் என்றும் சாயப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும். நம் மனதிற்கு இதமான சாயப்பாவின் இன்றைய அருள்மொழியை கேட்போமா? அன்ப குழந்தையே, வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்துடன் உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வருகிறாய். நாளை உனக்கு ஜெயமாக அமையும், உன் கையில் ஒன்று கிடைக்கும், மனம் மகிழ்வாய். நீ வாழ்க்கையில் வெற்றி மேல் வெற்றி பெற்று ஜெயமாக வாழ நான் சொல்வதை கவனமாக கேள். நீயே முன்னேற நினைத்தாலும் உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கிறது உன் நேரம். இன்று முடிவு எடுக்கலாம், நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் இன்றைய நேரத்தை வீணடிக்கிறாய். அதை மாற்று. இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி, பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் கவனம் செலுத்து. மூன்று காலங்களிலும் உன் கூட தான் நான் இருப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்துள்ளேன். என் வாக்குறுதி என் உயிருக்கு மேல் விலைமதிப்பில்லாதது. உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். உன் எதிர்காலத்தை பற்றி நான் எப்படி யோசிக்காமல் இருப்பேன்? உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா இல்லை கெட்டதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடையும். உனக்கான வாழ்க்கை என்பது நான் உருவாக்கியது, அதனால் என் மீது முழுமையாக நம்பிக்கை கொள். சில நேரங்களில் உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா என்று தெரியவில்லை. ஏனப்பா இப்படி சொல்கிறீர்கள் என்று கேட்கிறாய். உன் மனதில் இருக்கும் சங்கடம் ஒன்றா இரண்டா? அதை பெரிய பட்டியலே இடலாம். உனக்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம், நீயாக நினைத்து ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கம். நம் கஷ்டங்களும் துன்பங்களும் கண்ணில் விழுந்த தூசி போல், அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும். அதை போலவே நீ உன் துன்பத்தை மட்டும் நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் நல்ல விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும் போது உன் கண்ணில் ஆனந்தமும் உன் மனதில் வேதனையும் தெரிகிறதே. என் பிள்ளை, நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கிறேன். உன் மனம் என்பது குழந்தையின் மனதை போல் பளிங்கி போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி தவித்துக் கொண்டிருக்கிறாய். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாரும் இல்லை. சிலர் தெரிந்தும் சிலர் தெரியாததுமாய் செய்கிறார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை, நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துகிறாய், திருத்திக் கொள்ளவும் நினைக்கிறாய். அது அப்படியே நடக்கும், அதை நிறைவேற்றி தருவேன். நீ கவலைப்படாதே. எதற்காக பயப்படுகிறாய்? நான் இருக்கையில் உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். உன் துன்பம் காற்றாடி போலவேதான். காற்று எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில்தான் அது பறக்கும். அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது. அதுபோல்தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுதான். சந்தோஷத்தை ஆனந்தமாக எடுத்து ரசிக்கிறாய்,
கஷ்டத்தை கண்டு ஓடுகிறாய். அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகிறது. இரண்டையும் ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாக இருக்கும். எதற்கும் பயப்படாதே, யாரும் துணை இல்லை என்று நினைக்காதே, மிக விரைவில் வெற்றி காண்பாய். வாழ்க்கையில் உள்ள நிம்மதி, சந்தோஷம், மனநிறைவு, கஷ்டம், வெற்றி, தோல்வி என இவைகள் எல்லாம் விதியினால் தோன்றுவதுதான். அதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். உன் மனம் என்பதை நீ அறியும் முன்பாகவே உன் மனதில் என்னை நாள்தோறும் போற்றும் உன் சாயப்பா அறிந்து விடுவேன். நேரம் நன்றாக இருந்தால் மனதில் ஏற்படும் சிந்தனைகளும் எண்ணங்களும் நீ எடுக்கும் முடிவுகளும் அதன் பொருட்டே இருக்கும். வானளவில் பறந்து இருக்கும் ஆகாயத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஓடும் ஓட்டத்தின் வேகத்தை கணக்கிட இயலாத நீருக்கும் ஓர் எல்லை உண்டு. அது சங்கமிக்கும் இடம். ஜோதியாய் எரியும் நெருப்புக்கு ஒரு எல்லை உண்டு. அதுவும் சங்கமிக்கும் இடம் சிவம் என்ற ஆத்மா. அலைப்பாயும் காற்று கண்ணிற்கு தெரியாது, அதற்கும் ஒரு எல்லை உண்டு. புயல் என்ற ரூபத்தில் அதுவும் கடந்து போகும். வாயு என்ற ரூபத்தில் இருக்கும் அதற்கும் ஒரு எல்லை உண்டு கடந்து போக. ஐம்பெரும் பஞ்ச பூதங்களுக்கு எல்லை என்ற அளவில் கடவுள் கொடுத்துள்ளார். இந்த அடிப்படையில் அமைந்ததே இயற்கை. அதன் படைப்பாயிருக்கும் மனிதர்களின் சுக துக்கங்களுக்கு கடவுள் எல்லை வைத்திருக்க மாட்டாரா? ஆயிரம் நீ போராடினாலும் மேலும் உனக்கு கஷ்டங்கள் நேர்ந்தாலும் நம்பிக்கையையும் பொறுமையையும் நீ கையாண்டால் நீ வாழ்வின் அர்த்தங்களை உணர்ந்து வாழ்வதற்காக போராடிய அனைத்து யுத்தங்களிலும் நீ ஜெயிப்பாய். பயப்படாதே, திகைக்காதே, பதறாதே. விதி உனக்கு எதிராக இருந்தாலும் என் நாமத்தை உச்சரி. உன் வலிகளும் வேதனைகளும் பறந்து ஓடும். நீ அடையும் தெளிவின் ஒளி ஞானத்தின் ஒளியாயிருக்கும். எல்லோருக்கும் எல்லா ஆசைகளும் எப்போதும் நிறைவேறியதில்லை. அப்படி இருக்கையில் நீ ஆசைப்பட்ட ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றதும் காற்றடித்தால் களைவதை போல என் மீதான உன் நம்பிக்கை நிலை குலைந்து போகிறது. இதை தடுப்பது எப்படி? இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புபவர்களுக்கான ஒரே வழி, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் என்னிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை கொள்வது மட்டுமே. ஆனால் சிலர் உலகியல் ஆதாயங்களுக்கான ஆசைகளுடன் என்னை நாடி வருகின்றனர், அல்லது அது போன்ற எதிர்பார்ப்புகளுடன் தங்களது பக்தியை வெளிப்படுத்துகின்றனர். சில சமயங்களில் அவர்களது ஆசைகள் பூர்த்தி அடையாவிட்டாலோ அல்லது அவர்களது முன்வினைகளின் பலனாக கஷ்டப்பட நேர்ந்தாலோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையை இழக்க நேரிடுகிறது. எந்த ஒரு அவதாரம் அல்லது என்னுடைய காலங்களிலும் எல்லா ஆசைகளும் எப்போதும் நிறைவேறியதில்லை. இறைவனை அடைய தடையாயிருக்கும் எந்த ஆசைகளையும் நான் நிறைவேற்றுவதில்லை. இது போன்ற ஆசைகள் நிறைவேறாமல் போவதன் பின்னணியிலும் நான் இருக்கிறேன். எனவே இன்பத்திலும் துன்பத்திலும் என இரண்டிலும் என்னை காணக்கூடியவர் யாரோ அவரே உண்மையான பக்தராவார். இன்பத்தை மட்டும் நாடுபவர்கள் என்னை விட்டு விலகிச் செல்லவே நேரிடும். நீ ஜெயமாக நிம்மதியுடன் வாழ்வாய். நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை.